பாளை மேக்தலின் பள்ளியில் இப்தார் நோன்பு திறப்பு. முன்னாள் மாணவரின் சிறப்புரை. ஆசிரியர், பெற்றோர், மாணவர்கள், திரளானோர் பங்கேற்பு. பாளை மேக்தலின் பள்ளியில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பள்ளி நிர்வாகி டாக்டர் செல்வராஜ் தலைமை தாங்கி சிறப்புரையாற்றினார். சின்சியர் சர்வீஸ் முகமது ஈசாக் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் இப்பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர் முகமது அப்துல்லா ரமலான் நோன்பு திறப்பும் அதன் பண்பும் என்ற தலைப்பில் உரையாற்றினார். ஒரு விரதம் எல்லா மதத்திலையும் உண்டு. இப்போ முஸ்லீம்ங்கிறவங்க நம்ம ரமலானுடைய மதத்தை வைக்கணும், ஹிந்துஸுங்கிறவங்க என்ன பண்றாங்க விரதம்ங்கிற ஒரு விஷயத்தை கடைபிடிக்காங்க. இப்போ கிறிஸ்டியன்ஸ் எடுத்துட்டோமா, அவங்க 40 நாள் விரதம்ங்கிறது இருப்பாங்க. அப்போ ஒரு நோன்பு, ஒரு விரதம் என்பது எல்லா மக்களாலும் எல்லா சமுதாயத்தினராலும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். நிறைவில் பள்ளி முதல்வர் மார்கரெட் செல்வராஜ் நன்றி கூறினார். 5 கடமைகளில் எத்தனை தத்துவங்கள், அத்தனை சொர்க்கத்தின் சங்கமிகும் முத்திரைகள். 5 கடமைகளில் எத்தனை தத்துவங்கள், அத்தனையும் சொர்க்கத்தின் சங்கமிகும் முத்திரைகள். தீனோர கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். சத்திய இஸ்லாத்தின் முத்தான கொள்கையின் சொத்தாக கிடைத்திட்ட வேதம். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். தீனோரே கேளுங்கள், திருமறை வழி வாருங்கள். கலிமா தொழுகையுடன் கவின் மிகு நோன்பிருந்து கனிவுடன் ஜக்காத்தை கொடுத்து, கலிமா தொழுகையுடன் கவின் மிகு நோன்பிருந்து கனிவுடன் ஜக்காத்தை கொடுத்து நலமுடன். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.